ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முருகரை தரிசிக்க தான் வந்திருக்கோம். இந்த முருகர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க சரவணம்பட்டியிலிருந்து இன்னொரு 2 கிலோமீட்டர் போனோம்னா கரட்டுமேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்துட்டு இந்த கோவில் வந்துட்டு இருக்குது. கூகுளில் போயிட்டு கரட்டுமேடு அப்படி இல்லாட்டி ரத்னகிரி மருதாச்சல கடவுள் டெம்பிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு அதுக்கான லொக்கேஷன் வந்துட்டு கிடச்சிரும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும். இந்த கோவிலில் கார் அண்ட் பைக் பார்க்கிங்க்கு நல்ல ஸ்பேஷியஸான இடம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வரதா இருந்தாலும் கரட்டுமேடு அப்படிங்கிற இடத்துல இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் நடந்து கூட வந்துடலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி, கோயம்புத்தூரில் சிட்டிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சின்ன குன்றின் மேலே இருக்க இந்த முருகர் கோயில் அவ்வளோக்கா யாருக்கும் தெரியறதில்ல. இந்த முருகர் கோயில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு. கோவிலுக்குள்ளே என்ட்ரானதுமே ரத்தின விநாயகர் கோவில் வந்துட்டு இருக்கும். விநாயகரை தரிசிச்சுட்டு அங்கேருந்து நம்ம முருகர் கோவிலுக்கான படியேற ஸ்டார்ட் பண்ணலாம். கோவிலோட டைமிங் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன், நீங்கள் அதை கூட பார்த்து செக் பண்ணிக்கலாம். நிறைய மரங்கள் செடிகள்னு நிறைஞ்ச இந்த குன்றிற்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த படிக்கட்டுகள் வழியாக நம்ம முருகரை தரிசிக்க கிளம்பலாம். 150 படிக்கட்டுகளை கடந்தாலே நம்ம மருதாச்சல கடவுளை தரிசிக்க முடியும். நம்ம மலை ஏறிட்டு இருக்க வழியிலேயே முதல்ல இருக்கிறது இடும்பன் சன்னதி. இடும்பன் சன்னதியை கும்பிட்டு அடுத்து நம்ம பார்த்தோம்னா சப்தகன்னிகள் சன்னதி இருக்குது. ஸோ அங்கேயும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா முருகரை தரிசிக்க போகலாம். இப்போ கோவிலோட உச்சிக்கு வந்தாச்சு. இங்கே சுயம்புவா தோன்றின விநாயகர் இருக்காரு, ஸோ அவரையும் தரிசிச்சிடலாம். இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்த்துடலாங்க. அரக்கனிடமிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு முறை இந்திர தேவன் வந்து இங்கே இருக்க முருகர்கிட்ட சரணடைகிறாரு. அதனால் முருகர் இந்திர தேவனை தன்னோட மயில் வாகனமாக மாற்றினதாக புராண வரலாறு இருக்குங்க. குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கும் மனதில் இருக்கிற பயம் கவலைகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சரி செய்கிற இங்கே இருக்கிற முருகர் நம்மளோட அனைத்து குறைகளையும் நீக்கி அருள் பாலிக்கிறவராக இருக்கிறாருங்க. கோவிலில் இப்போ கட்டிட வேலைகள் கும்பாபிஷேக வேலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்குங்க. செவ்வாய்க்கிழமைகள் விசேஷ நாட்களை தவிர மற்ற நாட்களில் கூட்டம் வந்துட்டு கம்மியாக தாங்க இருக்கும். நீங்கள் ஏர்லி மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வந்துட்டு அமைதியான ஒரு இடமா இருக்குங்க. கோவிலிருந்து இறங்கிட்டோம் அப்படின்னா அதோட லெஃப்ட் சைட்லேயே வந்து வன்னீஸ்வர பெருமான் சன்னதி வந்து இருக்குங்க. ஸோ அங்கேயும் நம்ம போய் தரிசிச்சுட்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பை.